ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சீசன் மாறுறதுனால வியாதிகள் வந்து கண்டிப்பாக குழிகளுக்கு வரும். அப்படி வெயில் காலத்துலேருந்து இப்போ அங்கங்கே மழை பெய்கிறதுனால வந்து அங்கங்கே நிறைய குழிகளுக்கு வந்து வியாதிகள் வந்துகிட்டு இருக்குது. அந்த நண்பர்கள் நிறைய பேர் நமக்கு வந்து ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க, கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவங்கள்ட்ட வந்து நம்மள்ட்ட வந்து மெடிசன் கேட்குறாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பயன்படும் விதத்தில் வந்து அவங்களுடைய அனுப்பின ஃபோட்டோ, அது என்ன வியாதி, அதுக்கு என்ன மருத்துவம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழிகளுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த சீசன் மாறும்போது ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்யணும். அதை செய்ய தவறும் பட்சத்தில் இந்த மாதிரி வியாதிகள் வந்து கோழிகளுக்கு வந்துடுறது. இது வந்து ஒரு நண்பர் அனுப்பின வீடியோ. அவர் கோழி குஞ்சு வந்து இந்த மாதிரி நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்த கோழி குஞ்சு இருந்தாலும் அப்படி உறங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நமக்கு அனுப்புனார். அதே போல் வலைதளம் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்படி போஸ்ட் போட்டிருக்காரு, பாலச்சந்திரன் சொல்லிட்டு. அதாவது அவர் கோழி வந்து இப்படி இந்த மாதிரி உறங்கி இறந்துடுது, ஒரு பெரிய சேவை இறந்துச்சுன்னு சொல்லி மருத்துவம் கேட்டிருந்தார். இந்த கோழிலாம் நீங்கள் திறந்து வாயை திறந்து பார்த்தீங்க, இதேமாதிரி வாயை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோழிகளுக்கு வந்து வாய் ஃபுல்லாக சளி இருக்கும். சளி பிரச்சனை இருந்தால் தான் மேக்ஸிமம் கோழிகள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே உறங்கும், வெள்ளை கழிச்சல் அடுத்தது. இந்த மாதிரி வந்து கோழிகள் வந்து அங்கே குன்னிக்கிட்டு மரத்துக்கடியில் அந்த இடத்துலலாம் வந்து உட்காந்துருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில். இதே மாதிரி ரொம்ப மோசமான ஐசியூ நிலைக்கெல்லாம் கோழிகள் வந்து இந்த சளி பிரச்சனைனால போகும். ஏன்னா அதனால் மூச்சு விட முடியாது, அந்த மாதிரி கட்டத்துக்கு கோழிகள் தள்ளப்படும். இந்த மாதிரி நல்லா ஆக்டிவாக இருந்த கோழிகள் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சோர்ந்து கொண்டெல்லாம் வந்து கலர் வந்து மங்கி முடியெலாம் செலுத்துக்கிட்டு, இதே மாதிரி முடியெலாம் அங்கே செலுத்துக்கிட்டு முடியெலாம் கொட்டி ரொம்ப மோசமான நிலைக்கு வந்து கோழிகள் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது அது எல்லாமே சளி பிரச்சனையாக இருக்கும். இப்போத்தைக்கு வாயில் சளியே இருக்குதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மெர்குயின் அப்படிங்கிற சிரப்பை வாங்கி வச்சுக்கோங்க. இதை வாங்கிட்டு கோழிகளுக்கு பெரிய கோழியாக இருந்தனா ஒரு 10 சொட்டு வரைய கொடுங்க, சின்ன குஞ்சுங்களாக இருந்தனா 3 சொட்டு வரைய கொடுங்க. அதே கோழிகளுக்கு கூடவே வெள்ளை கழிச்சலும் சில டைம் வரும், ஏன்னா வெயில் இருக்கிறனால ஹீட்டர் கலப்பி விட்டுற மழை பெய்யும் போது. அதனால் வெள்ளை கழிச்சல் இருந்துச்சுன்னா ஓஎஃப்எம் சேர்த்து ஒரு 10 ட்ராப் கொடுக்கணும் பெரிய கோழியாக இருந்ததுன்னா. சில கோழிங்க பார்த்திங்கன்னா அந்த சளி ஓவராகி குறைசாவாக மாறி இந்த மாதிரி கண்ணெல்லாம் மூடிட்டு கண்ணுக்குள்ளே வந்து அந்த வெள்ளை கலரில் வந்து படிவங்கள்லாம் படிஞ்சிரும், இந்த சுண்ணாம்பு கலரில் கண்ணுக்குள்ளே வந்து படிஞ்சிரும். இது ஒரு நண்பர் அனுப்புனார் கோழிக்கு கண்ணில் வீக்கம் பார்க்குன்னு சொல்லி அவருடைய ஃபோட்டோவை அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோழிகளுக்கு வந்து நீங்கள் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் உப்பு வாங்கிட்டு வந்து தண்ணியில் மிங்கல் கரைச்சி காட்டன் வச்சு கண்ணை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐ ட்ராப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஐ ட்ராப்ஸ் ஏதாவது ஒரு வகையான ஐ ட்ராப்ஸ் வாங்கி அந்த கோழிகளுக்கு வந்து 2 கண்ணிலையும் நீங்கள் வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா சரியாகி கோழிகள் வந்து ஆக்டிவ் ஆகும். இப்படி நம்ம வாயுவிலேயே சிறப்பு கொடுக்கலாம். அப்படி கொடுத்த சரியாகலை அப்படின்னா அடுத்து வந்து இன்ஜெக்ஷன் இங்கே பண்ணலாம். இது வந்து என்ட்ரோஃப்ளாக்ஸ் இன்ஜெக்ஷன். இந்த வாய் வந்து கோழி வந்து திறந்து திறந்து மூடும், குற குறன்னு சவுண்டு போடும், அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஜெக்ஷனுக்கே போகிறது நல்லது. ஏன்னா அப்போ வாயுவிலேயே கொடுத்தீங்கன்னா அதுவே அடைச்சி செத்து போயிடும். இந்த டைசின் ரொம்ப ரொம்ப ஒர்க் ஆகுங்க. டைசின் கிடச்சினா டைசின் வாங்கி கொடுங்க, சரியாக ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டைசின் கிடைக்காத ஏரியாக்கில் வந்து டைலோசின் கிடைக்குது, இல்லை இதே மாதிரி டைலோசின் கிடைச்சாலும் இதையும் வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 0.5 ml தொடையில் போகணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போடணும், இப்போ காலைல அப்படின்னா அடுத்த நாள் காலைல தான் போடணும். இதே மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணாலும் கோழிகள் வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆகி நல்லா ஆகும் கோழிகள். இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோழிகளுக்கு வந்து வெறும் வயிற்றில் கொடுக்காமல் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறப்போ நீங்கள் வந்து B12 இன்ஜெக்ஷனும் பண்ணலாம். விட்டமின் இன்ஜெக்ஷன் கிடைக்கும் B12, கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்கும். அதை கூட வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஒரு 0.5 ml ஒரு தொலையில் போட்டுட்டு இன்னொரு 0.5 ml எடுத்து இன்னொரு தொலையில் வந்து இந்த மருந்துகளில் ஏதாவது ஒரு என்ட்ரோஃப்ளாக்ஸினோ இல்லை டைசினோ இல்லை டைலோசினோ நீங்கள் போடலாம். ஒரே சிரஞ்சில் ஒரே டைமில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, 0.5 ml தானே போட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு B12 0.5 ml எடுத்துகிட்டு அதிலே வந்து 0.5 ml வந்து டைசினோ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டுருவாங்க. அப்படி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா கோழிகளை உடனே பாதிச்சிடும். ஏன்னா ரெண்டு மருந்து மிங்கிள் ஆகும்போது கெட்டி 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 ஆகிடும். நீங்கள் அதை வந்து அதுக்கு தொலைல போடும்போது உடம்புல போய் ரத்த நாளங்களில் வந்து அங்கே கட்டி கட்டி கட்டிட்டு நின்றுடும். அந்த கட்டிகள் வந்து நேராக வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதயத்துக்கு போகும்போது கோழிகளுக்கு ஸ்ட்ரோக் ஏற்பட்டு இறந்துடும். அதனால் தயவு செஞ்சு வேறு வேறு சிரஞ்சியை யூஸ் பண்ணுங்கள், ரெண்டு தொலைலையும் தனித்தனி தொலைல போடுங்க. நன்றி, வணக்கம்.